ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஸ்வஸ்தம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லா பட்டர் மில்க் அதாவது கூஸ்பெரி பட்டர் மில்க் இது தான் டைம் நீங்கள் எங்கள் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆம்லா அதாவது கூஸ்பெரியை நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிப்போம் இது கூட ஒரு முக்கால் இன்ச் இஞ்சி சாப் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இது கூட அடுத்து அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதாவது உங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்த பிறகு இது கூட ஒரு முக்கால் கப் கேடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம திரும்ப அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இது கூட நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி திரும்ப நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம் அதாவது வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரிமைனிங் இருக்க சக்கையெல்லாம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துப்போங்க கையாலேயோ இல்லை ஒரு கரண்டி வச்சோம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ஆம்லா பட்டர் மில்க் ரெசிபி இப்போது ரெடி ஆயாச்சு அதாவது சம்மருக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பட்டர் மில்க் ரெடி ஆயாச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்